போட்டு பெரிய போராட்டமா இருக்கு. விடுவனா டீ காப்பிய குடுத்தாலும் உள்ள பூந்துட்டல மாமா விசில் ஊதிட்டாங்க லேட்டா இருந்தா வேற ஆள் மாத்திடுவாங்க இருக்க வர்றேன் தங்குறதுக்கு தங்குறதுக்கு தானே என் வீட்டுல ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருக்க வந்துடுறேன் சார் வந்துட்டு நிப்பாட பாட்டோ நிப்பாட வாங்க 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 வாங்கடா நம்ம ஆட்டோ வாங்க இவ்வளவு பெருசா இருக்கு அப்புறம் மச்சான் சொல்றா இதான் என்னுடைய பேலஸ் நீங்க எங்க தான் தங்க போறீங்க இங்க தான் தங்கணுங்கற அவசியம் கிடையாது இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் ஓடி ஆடி பாடி திரியலாம் என்ஜாய் அப்ப மாடியில விளையாடலாமா அங்க கூட என் ஃப்ரெண்ட் தான் இருக்கான் இப்ப தற்சமயம் ஃபாரின் போயிருக்கான் அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான் ஓகே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீங்க வாடகை கொடுக்குங்கிற அவசியம் இல்ல ஏன் ஓனர் செத்துட்டானா கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் மாசம் மாசம் வாடகை பணம் கொடுக்கறது வக்கு இல்ல இதுல கூட ரெண்டு பேரும் அழிச்சிட்டு வண்டியா யாரா அவனுங்க போனா வெளியே ஹலோ ஹலோ ஒரு ஓனர் குடியிருக்க மரியாதையா பேச உனக்கு என்ன மரியாதை நீ சினிமாக்காரன் தானே என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன் நடக்கிறதே வேற ஒரு நடிகர் திலக சிவாஜி கணேசன் கட்டப்பொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்டப்பொம்மை யாருன்னு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்று மாலுமன் படத்துல நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஏன் நம்ம ரஜினி பாட்ஷாவில நடிச்சதுனாலே தான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது கரெக்டா சொன்னடா நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு பி கேர்ஃபுல் கை பேசாத இந்த ஜில் ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ முதல்ல இந்த மாசம் வாடகைடுறா அப்படி கேளியா அப்படி கேளு டேய் மச்சான் சில்லற காசு ஒரு 2000 ரூபாய் தான் கொடு 2000 உனக்கு சில்லற சும்மாடா டேய் குடா மச்சான் டேய் 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 இரு 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 ஆமா இல்ல எவ்வளவு இருக்கு 2100 இந்த 100 அப்படி அப்புறம் வாங்குறேன் இந்தா அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்க இதுக்கு மேல பேசப்படா நீ ஆமா இவனெல்லாம் யாரா உன மாதிரி சினிமால சான்ஸ் எடுத்து அலையிற பசங்களா இந்த மாதிரி வெட்டி பசங்க எல்லாம் இருக்க கூடாது முதல்ல வெளியே போ சொல்லு வெட்டி பே கட்டி பெண் பேசப்படாது அவங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா பழனி எப்ப காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க சும்மா சொல்ல வேண்டிய சொல்லித்தான ஆகணும் மந்த்லி 20000 ரூபாய் சம்பளம் மைண்ட் இட் தள்ளு சார் நீங்க ப்ரொஃபஸரா நீ யாருன்னு தெரியாம கொஞ்சம் மரியாதை கூட பேசிட்டேன் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்லைங்க டேய் என்ன கேர்ள்ஸ் இருக்காங்க பாத்து பேசுறான் கேர்ள்ஸா அங்க வேர் ஆர் தி கேர்ள்ஸ் வா 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 சூப்பர் பிகர் சூப்பர் கேர்ள்ஸ் சார் சார் நான் சொன்னல ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க அது இவங்க தான் பெரியக்கா சின்னக்கா ஓ சிஸ்டர்ஸ் ஆ அவர் ரிலேஷன் ஹாய் நோ டச்சிங் ஒன்லி டாக்கிங் ஓகே ஓகே ஐ அம் வெரி ஷார்ட் அக்கா நான் சொன்னல எங்க வீட்ல ஹீரோ சார் இருக்காரு இவர்தான் ஓ வணக்கம் ஹாய் நீங்க சொந்தக்காரங்களுக்கு
ஏண்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? வந்ததுல இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்க நீ. ஏண்டா நீ ஒரு ரெண்டாம் கிளாஸ் ஃபெயிலு, நாங்கெல்லாம் படிச்ச பட்டதாரிங்க, என்ன குனிய வச்சு முதுகுல கையெழுத்து போடுறியா நீ? ஏய் சினிமாவுக்கு படிப்பு தேவையில்ல, இமேஜ் தான் முக்கியம். உனக்கு காமராஜர் வீடு தெரியுமா? தெரியாதே. ராமராஜர் வீடு நம்பர் 3 வாவுசி தெரு கோடம்பாக்கம்னு குழந்தை கூட சொல்லுடா. தட் இஸ் சினிமா. அவுட் கண்ட்ரி ப்ரூட். டேய் சிக்கன சிக்கனனு காஞ்ச ரொட்டியா சுட்டு போட்றாத. ஜோதியாவை பாத்தியில நல்லெண்ணெய் விளம்பரத்துல அந்த அளவுக்கு சொல சொலன்னு எண்ணெயா ஊத்தி சுட்டு கொடுப்பா. அந்த அளவுக்கு சொல சொலன்னு ஊத்துனா நீ அவங்கள மாதிரி ஆயிருவ. என்ன பத்தி எதுவும் பேசு, ஜோதியாவை பத்தி பேசுற, அப்புறம் கெட்ட காய்கறி அடுப்பு என்னங்க சமைக்க போறீங்களா? ஆமா மேடம், நாங்க சமைக்க போறோம். நீங்களே சமைக்கிறீங்களா? இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதால உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அதனாலதான் நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், 5-star ஹோட்டல் கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம். பட் இவனுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே, மாசத்துல பாதி நாள் பேதி புடுங்கி படுத்துக்கிறான். ஹலோ சார். என்ன? எனக்கு ஒரு டவுட். என்ன? எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடுங்கிச்சுன்னா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க. கொஞ்சம் ஒரு டீசன்ஸ் இல்லாம எங்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நேத்து கோயில் என்னடானா நீங்க கூழ் ஊத்திட்டு இருந்தீங்க, இப்ப என்னடானா இதெல்லாம் கொண்டு வந்து சமைக்க போறேங்கிறீங்க? ஒரு நாள் கூட நீங்க காலேஜ் போனது நான் பார்க்கவே இல்லை. திஸ் இஸ் டூ மச். உண்மையிலேயே நீங்க ப்ரொஃபஸரா இல்லையா? நான் ப்ரொஃபஸர் இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸே காலேஜ் போக மாட்டேங்கிறா, எங்களை பார்த்து கேள்வி கேக்குறீங்க, இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா என்னடா எனக்கு புடுங்க போல இருக்கா மேடம். எங்க காலேஜ் இருக்கிறது அதனால தான், மீதி ஹாஃப் டே இருப்பாருங்க. இத மாதிரி எங்களோட பர்சனல் வேலை எல்லாம் பாத்துக்குவோம். அப்படியா? ஆமாங்க மேடம், முத முதல்ல நாங்க சமைக்க போறோம், கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்களும் வரீங்க. வாடா. வர வரேன். இப்போ இதோ பாருங்க, கண்டிப்பா நீங்க சாப்பிட வரணும், ஏன்னா நாங்க நிறைய சமைக்க போறோம். வரேன், ஆனா சாப்பிடற மாதிரி இருக்குமா? என்ன இப்படி கேட்டீங்க? லேடிஸ் விட நாங்க சூப்பரா சமைப்போம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பச்சை பருப்பு பாயாசமும் உளுந்த பருப்பு வடையும் பண்ண போறோம். அத மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, இந்த ஒரு பக்கத்தை மீசி எடுத்துக்கிறேன். சேலஞ்ச் சேலஞ்ச் அந்த கேப்ல அத போறேன். ஓகே சூப்பர். மச்சான் மச்சான், வரப்போற கெஸ்டுகளுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சமைக்க போற சொல்லு 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 சொல்லு. முருங்கைக்காய் சாம்பார் ரசம் அப்புறம் எப்படி? ஆடா பாவி, இந்த காலத்துல பிச்சைக்காரன் கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டானடா, கெடுத்து குத்திக்க வராக்கிறவன் போல இருக்க எல்லாத்தையும். ஐயோ டேய், வரப்போறதோ ஒரு சூப்பர் பிகன்ங்க, அதுங்களுக்கு ஒரு பச்சை பருப்பு பாயாசம் உளுந்தம் பருப்பு வடை இந்த மாதிரி ஆக்கி போட்டாதானே நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். நீ சொல்றது கரெக்டாண்டா, வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டா நல்லாதான் இருக்கும். பாயாசமும் வடையும் சுட்டுதறதாக சவால் விட்டுருக்கேன், இவன் எனக்கு தெரியாது கைய வச்சு. அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, ஒரு பக்கத்து மீசை வேற எடுக்கிறேன்னு சவதம் விட்டு வட்டேன். மீச மலையெல்லாம் பந்தயம். ஆமா அறிவு கெட்டவனே. ஏன் இதெடுத்து வாயில வை. வைக்கிறேன். பத்த வை. பத்த வைக்கிறேன். டேய் ஒரு ஆம்பளைங்கிறவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மீசம்பளம் பந்தயம் கட்டப்படாது, தெரியுதா உனக்கு? எதுடா சின்ன விஷயம்? இது என் காதல் பிரச்சனைடா. என்னது காதல் விஷயமா? ஆமாடா மச்சான், எழுத்த விட்டு திம்ஸ் கட்ட மேல எனக்கு ஒரு இது. டேய் அந்த குண்டா இருக்கிறது ஏன்றா? சிச்சி அது லூசுடா, அதே மேல லவ் பண்ணுவான். ஊர்ல இருந்து வந்துச்சுப்பா ரெண்டு பொண்ணுங்க, அதுல ஒரு திம்ஸ் கட்ட இருக்கே. அது யாரு? அவ தங்கச்சி சொல்றியா? அவ ஸ்டன்ட் பார்ட்டி மாதிரி இருக்கா, திமிரு பிடிச்சோன்னு சொன்ன. அந்த திமிர்லயும் ஒரு அழகு இருக்குது மச்சான், அதான் இந்த சமையல பண்ணி போட்டு எப்படியாவது அதை கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது விருந்து இல்லை மச்சான், அந்த பொண்ணுக்கு நான் வைக்கிற மருந்தா தான் நினைக்கிறேன். ஆனா இவதான் எல்லாத்தையும் கெடுத்து. அழகு பாட்டு. நான் யாரு? டுபா குரு. மச்சான் யாரு? டைரக்டர். ஒரு டைரக்டர் முன்னால அழகலாமா? இந்த பாரு உனக்கு தேவை பாயசம் வடதானே? ஆமா. ஏன் ஆள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண கேட்ட தோற? எனது பச்சை பருப்பு பாயசமா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு வேணா சொல்லி தரேன். ஆஹா, பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி செய்யறது எழுதிதா? ஏய் லூசு, செய்ய தெரியலன்னா எப்படி நீ சொல்லி கொடுக்க முடியும்? போ. இப்ப நான் எழுதிட்டு போலன்னா ஹீரோ சார் என்ன ஹீரோனி ஆக்க மாட்டாரா? பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி பண்ணணும்னு எழுதி தரணும், அவ்வளவுதானே? கொடு, நான் எழுதி தரேன். நான் தான் எழுதி கொடுத்தேன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதான் அவங்களும் சொன்னாங்க. என்ன சமைக்கிறது? பரவாயில்ல, தெரியலன்னா விட்டுருங்க.
விடுறதா? அனவசியமா மீச போயிட போகுது. இத பாருங்க, மீசைய பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணு வீக் இல்ல. லிஸ்டுக்காக வி ஆர் வெயிட்டிங். லிஸ்டா? அது ஒண்ணு இல்லங்க, நம்ம டைரக்டர் மச்சா இருக்காரு இல்லங்க, என்னென்ன ஐட்டம் பண்றதுன்னு மாடி மேல உட்காந்துட்டு லிஸ்ட் எழுதிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட் எல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள ஏத்தி மண்டல இருக்கிறதெல்லாம் ஸ்டவ் மேல இறக்கி அப்படியே வடபாயசமா தரையில இறக்கி வைக்க போறோம். யா என்ன பேச்சு பேசுற? பாதாம் பருப்பு கூட தான் பாப்பருப்புன்னு கடைக்காரர் எழுதுறாரு. நாம பைத்தம் பருப்பு பாயசம் தானே செய்ய போறோம். கண்டுபிடிச்சிட்டாரா? அதான நானும் சொல்றேன். அப்புறமா கண்டுவோம். சொல்லு சொல்லு சொல்லு, என்னது? எண்ணெய் அரை கிலோ. என்ன முட்டாள இந்த லிஸ்ட் போட்டது? வேற என்னன்னு போட்டா எனக்கு என்ன தெரியும்? கடல் எண்ணெய் தாண்டா. நீ என்ன பேச்சு பேசுற? கடல்ல மட்டும் தான் உலகத்துல இருக்கா? தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், மண்ணெய் எல்லாம் எண்ணெய் இல்லாம என்ன அப்படி சொல்ற? என்ன கை நீட்டி பேசுற? பிச்சிரோட பிச்சிரோட எரிஞ்ச பாயில கறி பொழைச்ச ஒரே ஆள் நீ தானடா. பாரு, எல்லா எண்ணெயும் போட்டு அதுல வடைய போடு. எல்லா பருப்பையும் போட்டா பாயசம் வராதுடா. போஸ்டர் ஒட்டுற பசதா வரும். என்ன சிரிப்பு? ஆம்பளைங்க முத முத சமைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். டேய் எட்ரா லிஸ்ட். ஹலோ, காசு வாங்கியாச்சுன்னா வேலையை முடிச்சு கொடுக்கணும். இல்லன்னா அந்த மந்திரி யாருன்னு சொல்லி நானே போன் போட்டு பேசிக்கிறேன். ஹலோ, எங்க ஃப்ரெண்ட் சார். ஃப்ரெண்டா? ஆமா ஆமா சார், எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. சினிமாவில இருக்காரு. சினிமா காரணா? என்ன சினிமா காரணா? சினிமா இல்லைன்னா அரசியலே கிடையாது. 50 வருஷமா அந்த தமிழ்நாட்டு ஆளுறது சினிமா காரணா. மைண்ட் இட். டேய், இவனை முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியிடல. டேய், இவனுக்கு வேலை இமிடியேட்டா கேன்சல் பண்ணிடலாம். சார் சார் போறேன். டேய், இது வரைக்கும் எத்தனை சினிமா இல்ல? நீ நடிச்சு ஒரு படமாவது ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஏன்டா சினிமா பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில மண்ணெல்லி போட்ட? மீதியை வந்து அடிக்கிறேன். உட்காந்து சாப்பிடறேன், பொம்பளை எல்லாம் பருமாற. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் போது கூட்டு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற மாதிரியே இருக்கு மச்சான். இல்ல கரெக்டா? அதை விட இவங்கள மாதிரியே ரெண்டு ஆண் குழந்தைங்க, இவங்கள மாதிரியே ரெண்டு பொன் குழந்தைங்க அப்படியே குறுக்கு முறுக்கு ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு கலகலப்பா இருக்கும்ல. போனா போட்டோன்னு சாப்பாடு செஞ்சு போட்டா உனக்கு குழந்தை கேக்குதா? ஒழுங்க வாய மூடிட்டு சாப்பிடு. இந்த வாய மூடிட்டு எந்த வாயால சாப்பிடு? சாப்பிடு. உங்க சிஸ்டர் ஸ்டண்ட் யூனியன்ல மெம்பரா? டேய் மச்சான், இப்பயே அந்த பொண்ணு உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாடுறா. சாப்பாட்டுல கொஞ்சம் லிமிட் ஆறு. லிமிட்ட பத்தி நீ பேசுறியா? இது எப்படி வந்துச்சு உள்ள? அது தெரியாதனமா உன்னை உள்ள போய் வந்துருச்சு. அப்ப இது எப்படி உள்ள போச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? ஹீரோ சார், இந்த வந்துடுற மச்சான். என்னது இது? ஏற்கனவே ரெண்டு முட்டையை திருடி உள்ள வச்சிருக்கான். இவனுக்கு என்ன ஸ்பெஷல்? என்னடா குடு ஹேய் எலூஸ். என்ன இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஜூஸ்? ஏய் சும்மா இரு, நீங்க வீட்ல வெட்டியே தானே இருக்கீங்க. அவரு ஹீரோவா போறாரு. என்ன மாதிரி கலரா வேணமா? அத தக்காளி ஜூஸ் குடிங்க. தங்க பஸ்மே சாப்பிட்டாலும் இவன் கலர் மாறாது. குடு, நானா குடிங்க. போடா ஜெயிலடா. டேய் கொஞ்சம் கொஞ்சம் குடா. வேணுமா உனக்கு? ஆமாடா காட்டு. அவ்வளவுதான். டேய் 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 ப்ரொஃபசர் இங்க வாங்க. என்ன கீது டார்லிங், நம்ம எவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டு இருக்கோம், இன்னும் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்னே கூப்பிடுறியே. எனக்கு தான் கோபின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அத சொல்லி கூப்பிடு. இல்லனா டேய்னு கூட கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன். ஏனா நான் உங்களை லவ் பண்றதே நீங்க ப்ரொஃபசர்ங்கறதால தான். அப்படியா? சப்போஸ் நான் ப்ரொஃபசர் இல்லன்னு உனக்கு தெரிஞ்சதா? அந்த நிமிஷம் உன்னை என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. குட் கேர்ள். சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன லெட்டர் அது? எங்க அக்கா லவ் லெட்டர் கொடுத்தா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க அக்கா எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாமா? அதனுடைய பண்பாட்டுக்கு ஒத்து வருமா? உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு, எங்க அக்கா வேற வேணுமா? இத கொண்டு போய் ப்ரொஃபசர் ரவி சார் கிட்ட கொடுப்போ. ஓ பாத்தியா, அவனுக்கு ஒரு லவ் இருக்குங்கறதே நான் மறந்தே போயிட்டேன். மறப்ப மறப்ப. டேய் நமக்கு நல்லா வந்துச்சுடா.